ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். கொரோனா தடுப்பூசி அவசியம் என்று ஜஸ்டின் ட்ரூடோ கூறியதை அடுத்த சுதந்திர வாகன அணிவகுப்பு என்கிற பெயரில் ஓட்டாவாவில் லாரி ஓட்டுநர்கள் சனிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் இப்போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர். இது அரசின் கொரோனா தடுப்பு கொள்கைக்கு எதிரான போராட்டமாக தற்போது உருவெடுத்துள்ளது. போராட்டங்கள் மேலும் வலுவடைந்து வருகிறது. இந்திய செய்திகள். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஜன் சௌபால் திட்டத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லி, முசாஃபர் நகர், பாக்பத், சஹாரன்பூர் மற்றும் கௌதம் புத் நகர் பகுதி வாக்காளர்களிடம் காணொலி வாயிலாக உரை நிகழ்த்தினார். அப்போது எதிர்கட்சியான சமாஜ்வாடி கட்சியை அவர் கடுமையாக விமர்சித்தார். எதிர்கட்சிகள் வாக்காளர்களை பாஜகவிற்கு எதிராக பழிவாங்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரிப்பதை கடுமையாக அவர் எதிர்த்தார். டிஜிட்டல் முறையில் நடைபெற்ற இக்காணொலி தேர்தல் பரப்புரையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கான தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுகவிடம் 25 விழுக்காடு இடங்கள் கேட்டதாகவும், அதிமுக தரப்பில் 4 முதல் 5 விழுக்காடு இடங்களை தர முடியும் என்று கூறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் இரு தரப்புக்குமான பேச்சுவார்த்தை இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. இந்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா இடையே இடஒதுக்கீட்டில் இழுபறி நிலவி வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சியுடன் 100 வார்டுகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை பாரதிய ஜனதா வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி இடப்பங்கீடு குறித்த தமிழ்நாடு முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் திமுக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு 10 முதல் 12% இடங்களை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி உடனடியாக திறக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அருகே அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அந்த கூட்டமைப்பின் தலைவர் திரு டி கே சத்யசீலன் தலைமை தாங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதி ஏரி ஒன்றில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மிதப்பதாக அங்குள்ள பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று அந்த சடலத்தை மீட்டெடுத்தனர். அந்த சடலம் அழகிய நிலையில் இருந்தது. அதன் முகத்திலும் உடலிலும் பல்வேறு காயங்கள் காணப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. எனவே கொலை செய்யப்பட்ட அந்த சடலத்தை ஏரியில் வீசி இருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொண்டப்ப நாயக்கனப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் மதிவாணன், இவர் தனது பஞ்சாயத்தில் செய்யாத பல பணிகளுக்கு போலி கணக்கு எழுதி 10 லட்சம் ரூபாய் வரை ஊழல் செய்ததாக அந்த பஞ்சாயத்தை சேர்ந்த 6 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தனர். அவர் மீது எழுப்பப்பட்ட புகாரில் உரிய விசாரணையின்றி அரசு அதிகாரிகள் திமுக பஞ்சாயத்து தலைவருக்கு துணை போவதாக வார்டு உறுப்பினர்கள் பரபரப்பு புகாரை தெரிவித்துள்ளனர். செஞ்ச வேலைக்கு செய்யாத வேலைக்கெல்லாம் செய்து போனேன். வரவே 3 லட்சம் ரூபாய் செலவு 3 லட்சம் கேட்டுருவாரு. இவருக்கு அந்த அளவுக்கு செஞ்சதில்லை. அதனால இவர் வந்துட்டு திமுக சேர்ந்தவர். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு 25 நாள் கழிச்சு இன்னைக்கு விசாரணை வந்து நாங்களும் 4 முறை போய் கேட்டுக்கிறேன். உலக செய்திகள். ஜாஸ்லி ரிஸ்ட் என்கிற 30 வயது பெண் 2019ஆம் ஆண்டு மிஸ் அமெரிக்கா பட்டத்தை வென்றவர். இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் மாடலிங் துறையிலும் பணியாற்றியவர். இவர் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள மின்ஹென் நகரில் 60 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 9வது மாடியில் வசித்து வந்தார். 60 மாடி கட்டடத்தில் இருந்து இவர் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. ஜ
like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.